ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூளை வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு கால் டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. முதல்ல இதை மூணையும் நம்ம வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதாவது ஒரு ட்ரையான பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு மைல்டான ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து மிதமான சூட்டில் நம்ம வந்து நல்லா வறுத்து அது தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம சூடு பண்ணிடலாம். தண்ணி சூடானோடனே அதுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டு நம்ம அதை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு இப்போ இதில் வந்து நம்ம மூளையை போட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதால நம்ம மூளை கிரேவியோ மூளை ஃப்ரையோ எது செஞ்சாலும் உடையாமல் கூல் மாதிரி ஆகிடாமல் நல்லா அதே சேஃபில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த மூளையை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு இதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சிடலாம். அதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒன்று, ஸ்டார் பூ ஒரு துண்டு, சோம்பு கால் டீஸ்பூன் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து முதல்ல தாளிச்சிடலாம். அதோட ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து நைஸாக நம்ம கட் பண்ணி அதையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினோன்னே ஒரு பத்து நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து வறுத்த அந்த மிளகு ஜீரகத்தை இதில் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளியை வந்து நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா மசியட்டோம். தக்காளி வெங்காயம் நல்லா மசிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது மூணையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட கொஞ்சமாக நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கூட நம்ம வதக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருந்தா அந்த வந்து மூளையை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி கிண்டினாலும் அது உடையவே உடையாது. அதே சேஃபில் நல்லா முழுசு முழுசாக இருக்கும். ஏற்கனவே அது வெந்திருக்கிறதால ரொம்ப இதில் வேக வைக்க தேவையில்லை. சும்மா ஒரு நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த அந்த பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். எப்போவுமே பொடி வந்து நம்ம வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து இடிக்கிறதுனால கூடுதல் டேஸ்ட்டோடையும் சுவையோடையும் வாசனையோடையும் இருக்கும். இப்போ நம்ம அந்த பொடியையும் சேர்த்தாச்சு. அதையும் போட்டு நம்ம நல்லா புரட்டிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக மூளை ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் சாம்பார் இந்த மாதிரி சூடான சாதத்தில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டச்சாக நம்ம வந்து இதில் கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம ஹோட்டலில் வந்து அதிக விலை விற்கிறாங்க பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.